ஹலோ நண்பர்களே மாத தவணை கட்டுவோருக்கு பெரிய நிவாரணம் ரிசர்வ் வங்கியின் சூப்பர் விதிமுறை பார்க்கலாம் கடன் வாங்கிய வாடிக்கையாளர்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் ரிசர்வ் வங்கி ஒரு விதியை உருவாக்கியுள்ளது பெரும்பாலான மக்கள் தாங்கள் ஒவ்வொரு மாதமும் வாங்கும் சம்பளத்தை அந்த மாதத்துக்கான செலவுகளை பார்த்து கொள்ள முடியாமல் தவிப்பார்கள் அதற்கு முக்கியமான காரணம் வங்கியில் கடன் வாங்கியிருப்பார்கள் அதை ஒவ்வொரு மாதமும் செலுத்துவதில் சிரமம் இருக்கும் அதேபோல வீட்டுக்குத் தேவையான பொருட்களை மாத தவணை மூலம் வாங்கிவிட்டு அதைச் செலுத்துவதில் சிரமத்தை சந்திப்பார்கள் இந்தச் சுமையிலிருந்து மக்களை விடுவிக்க ரிசர்வ் வங்கி ஒரு விதியைக் கொண்டு வந்துள்ளது ரிசர்வ் வங்கியின் இந்த விதி கடனாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது அதாவது கடனில் சிக்கி தவிக்கும் வாடிக்கையாளர்களுக்காக ரிசர்வ் வங்கி மறுசீரமைப்பு கொள்கையை கொண்டு வந்துள்ளது இதன் மூலம் வாடிக்கையாளர்களின் பிரச்சனையை பெரிய அளவில் தீர்க்க முடியும் இந்த கொள்கை நீண்ட காலத்திற்கு முன்பே அறிமுகப்படுத்தப்பட்டாலும் இன்னும் பலருக்கு இது பற்றி தெரியாது உதாரணமாக நீங்கள் ஏதேனும் ஒரு வங்கியில் ஐந்து லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் இந்தக் கடனுக்கு ஒன்று அல்லது இரண்டு மாத தவணைகளை செலுத்திய பிறகு நீங்கள் இந்த பாலிசியை பயன்படுத்தலாம் இதில் உங்கள் கடனை இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் முதலாவது இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் மற்றும் இரண்டாவது இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் தற்போதைய விதிகளின்படி முதல் பகுதியை செலுத்தலாம் மறுசீரமைப்பு இரண்டாவது பகுதிக்கு செய்யப்படலாம் அதாவது மீண்டும் ஒருமுறை மாத தவணை மற்றும் கால அளவை மாற்றலாம் இந்த வசதி உங்கள் சுமையைக் குறைப்பது மட்டுமல்லாமல் கடனை திருப்பிச் செலுத்துவதில் இருந்து உங்களைக் காப்பாற்றும் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் மாத தவணை தொகையை சரியாக செலுத்தில்லை என்றால் கிரெடிட் ஸ்கோர் குறைவது மட்டுமின்றி வங்கி உங்களை பிளாக் லிஸ்ட் செய்கிறது இது போன்ற பிரச்சினைகளில் வாடிக்கையாளர்கள் சிக்காமல் இருக்கவே ரிசர்வ் வங்கி இந்த விதிமுறையை கொண்டு வந்துள்ளது